அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். உச்சம் பெற்ற சுக்கிரன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் சஞ்சரித்து அதன் பின்னர் ஏப்ரல் 10, 2021 அன்று மேஷராசிக்கு பெயர்கின்றார். சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு ஏப்ரல் 14 பெயர்கிறார். புதன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு ஏப்ரல் 17 பெயர்கின்றார். செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு ஏப்ரல் 14 பெயர்கின்றார். ராகு ரிஷபராசியிலும் கேது விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து மேஷராசியில் ஏப்ரல் 17, 2021 முதல் இந்த மாதம் இறுதி வரை சஞ்சரிப்பார்கள். ஏப்ரல் 5 அன்று சனி பகவான் மற்றும் குரு இணைந்து சஞ்சரித்த காலம் முடிவுக்கு வருகின்றது. ஏப்ரல் 5, 2021 அன்று சனி பகவான் மற்றும் குரு இணைந்து சஞ்சரித்த காலம் முடிவுக்கு வருகின்றது. அதன் பின்னர் குரு கும்பராசிக்கு பெயர்கின்றார். ஏப்ரல் 5, 2021 முதல் ஏப்ரல் 14, 2021 வரை குரு பகவான் அடுத்த ராசிக்கு பெயரும் போது சக்தி வாய்ந்த குரு மங்கள யோகத்தில் சிறிது இடைவெளி ஏற்படுகின்றது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கிரக பயிற்சியால் இந்த ஏப்ரல் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகின்றது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் சூரியன் உங்கள் ராசியின் 8 மற்றும் 9 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களால் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய் உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி. சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் சிறப்பான நிலையில் சஞ்சரிக்கின்றார். புதன் பகவான் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். ராகு மற்றும் கேதுவிடமிருந்து உங்களால் எந்த பலனையும் இந்த மாதம் எதிர்பார்க்க முடியாது. சனி பகவான் உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். குரு உங்கள் ராசியின் 7 வீட்டிற்கு ஏப்ரல் 5, 2021 பெயர்கின்றார். இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும். ஆனால் ஏப்ரல் 5, 2021 முதல் உங்களுக்கு பொற்காலம் தொடங்க உள்ளது. மூச்சு பயிற்சி செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதில் பெருமளவு வெற்றி பெறுவீர்கள். பணமழை உங்களுக்கு பொழியப் போகின்றது. உங்களது நீண்டகால குறிக்கோள்களை நீங்கள் நிறைவேற்றி வெற்றி பெறப் போகிறீர்கள். உங்களது வாழ்நாள் கனவு நிறைவேறப் போகின்றது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டிலாக முயற்சி செய்யுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் அதிக பணிகள் காரணமாக தலைவலி, அஜீரண கோளாறு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ளுங்கள். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரையில் இந்த மாதத்தின் தொடக்கம் உங்களுக்கு சற்று மந்தமாக இருக்கலாம். ஆனால் ஏப்ரல் 5, 2021 பிறகு உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். உங்கள் குடும்பத்தினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தினர்களை விட்டு பிரிந்திருந்தால் அவர்களுடன் மீண்டும் சேர்ந்து ஒன்றாக வாழ இது ஒரு நல்ல நேரம். உங்கள் குடும்பத்தில் எந்த அரசியலும் இருக்காது. உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்க இது ஒரு நல்ல நேரம். சுபகாரியங்கள் செய்ய திட்டமிடுவதாலும் சுபகாரியங்களை நடத்துவதாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏப்ரல் 18, 2021 வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்களை இதுவரை கடந்த காலத்தில் மதிக்காதவர்கள் தற்போது உங்கள் மதிப்பை உணர்ந்து மீண்டும் உங்களுடன் புது உறவை புதுப்பித்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். உங்கள் குடும்பம் சமுதாயத்தில் நல்ல புகழையும் பெயரையும் பெறும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த மாதமாக அமையப் போகின்றது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. மேலும் இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் என்றாலும் உங்கள் வார்த்தை மற்றும் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்குவார்கள். நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். பணியில் பல பிரச்சனைகள் எழும். உங்கள் நன்மதிப்பிற்கு களங்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் பிறருடன் தைரியமாக செயல்படுவீர்கள். உங்கள் தகவல் தொடர்பு திறன் சிறப்பாக இருக்கும். நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும். சென்ற மாதம் தொழில் மூலம் கிடைத்த வருமானத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். சிறந்த வருமானம் கிடைக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும். நீங்கள் ஆடை மற்றும் உணவுத்துறையில் பணிபுரிபவர் என்றால் நீங்கள் சிறந்த பலன்களை காண்பீர்கள்.
நீங்கள் பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர் என்றால் சிறந்த வெற்றியை பெறும் மாதம் இந்த ஏப்ரல் மாதம். தொழில் வல்லுநர்கள், இந்த மாதம் உங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம். இதனால் நீங்கள் பயனற்ற சில செயல்களில் ஈடுபடுவீர்கள். உங்கள் பணியில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடன் பணிபுரிபவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். பயணத்தின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியிடத்தில் நீங்கள் குழுவினருடன் இணைந்து சிறப்பாக செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரங்களை பொறுத்தவரையில் விவாகரத்து, குழந்தை காவல் அல்லது ஜீவனாம்சம் அல்லது உங்கள் தொழில் பங்குதாரருடன் பிரச்சனை போன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறும். ஏப்ரல் 18, 2021 வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். வருமான வரி பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவருவீர்கள். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் போன்ற விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது நல்ல தீர்வை பெறும். நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். உங்கள் வழக்கு குறித்த பிரச்சனைகள் நல்ல தீர்வை பெறுவதால் நீங்கள் மீண்டும் நல்ல தூக்கத்தை பெறுவீர்கள். சுதர்சன மகா மந்திரம் கேட்டு விரைவாக வெற்றி பெறுங்கள். நிதிநிலையை பொறுத்தவரையில் இந்த மாதம் குடும்பத்தில் சுப செலவுகளை மேற்கொள்வீர்கள். வீட்டில் குழந்தை பிறப்பு, திருமணம் போன்ற மகிழ்ச்சி தரும் சுப காரியங்கள் நடக்கும். அது தொடர்பான பயணங்கள் குறித்த செலவுகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். நீங்கள் கடனற்ற வாழ்க்கை வாழ விரும்புவீர்கள். உங்கள் தாய் வழி அல்லது மனைவி வழி மூலம் நிதியுதவி அல்லது சொத்துக்களை பெறும் மாதம் இந்த மாதம். மேலும் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் நீங்கள் பயணம் குறித்த விஷயங்களில் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். தொழில் குறித்த பயணம் உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்டை பெற்றுக் கொடுக்கும். தங்கும் விடுதி, பயண சீட்டு போன்றவற்றில் உங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். உங்கள் குடியேற்ற பலன்கள் ஏப்ரல் 18, 2021 வாக்கில் ஒப்புதல் பெறும். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல தங்கும் வசதிகள் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தினர்களுடன் சுற்றுலா செல்ல திட்டமிட இது ஒரு சிறப்பான நேரம். திரை நட்சத்திரங்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், இயக்குநர்கள் மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியின் 7 வீட்டிற்கு பெயர்வதால் நல்ல சிறப்பான நேரத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கும். சிறப்பான நிதி சன்மானங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செல்வாக்கும் புகழும் அதிகரிப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் படம் வெளிவர இருந்தால் அது பெருமளவு வெற்றி பெறும். அடுத்த ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு விருதுகள் கிடைத்தால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இந்த மாதம் உங்களுக்கு வர இருக்கும் வாய்ப்புகளை பற்றி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் செட்டிலாக முயற்சி செய்யலாம். மேலும் இந்த மாதத்தின் முதல் வாரம் உங்களுக்கு மன ரீதியாக சற்று சவாலானதாக இருக்கும். ஆனால் ஏப்ரல் 5, 2021 முதல் நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் பொற்காலத்தை காண்பீர்கள். நீங்கள் காதலிப்பவரை விட்டு பிரிந்திருந்தால் அவருடன் மீண்டும் சேர ஏப்ரல் 21 முன் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. அப்படி இல்லை என்றாலும் ஒரு புதிய உறவை தொடங்குவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள். உங்கள் காதல் திருமணத்தை நோக்கி நீங்கள் முன்னேறுவதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏப்ரல் 5, 2021 பிறகு உங்கள் நீண்டகால கனவுகள் நினைவாகும். நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் உங்களுக்கு ஏற்ற வரனை கண்டறிந்து இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணம் ஆன தம்பதியினர் நல்ல அன்யோன்யத்தோடு இருப்பீர்கள். இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். இது ஒரு பொற்காலமான மாதம். கல்வி பயிலும் சிம்மராசி மாணவ மாணவியர்கள், இந்த மாதம் நீங்கள் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் மனம் ஒருமித்து ஈடுபாட்டுடன் பாடங்களை படிப்பீர்கள். இதனால் உங்கள் கவனிப்பு திறன் சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் நீங்கள் கல்வியில் பிரகாசிப்பீர்கள். வெளிநாடு சென்று பயில விரும்பும் மாணவர்கள், இந்த மாதம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். கல்வியில் மேன்மை பெற அங்காரகன் பூஜை செய்து வாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரியன் பூஜை செய்து வாருங்கள். உங்கள் நிதிநிலை மேம்பட லக்ஷ்மி பூஜை செய்து வாருங்கள். உங்கள் திருமண உறவில் நல்ல இணக்கம் காண சுக்கிரன் பூஜை செய்து வாருங்கள். இந்த ஏப்ரல் மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கப் போகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.